என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய என் தெய்வங்களே, இத்தனை வருடங்களாக நான் முறையாக கற்ற கலையை என் தொழில்நுட்ப உடன்பிறப்புகளோடு சேர்ந்து உருவாக்கியிருக்கும் இந்த திரைப்படத்தை உங்கள் மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். எங்கள் முயற்சி வெற்றி பெற ஆண்டவனோடு சேர்ந்து அருளுங்கள். வாசிம் கான் வாண்டட் இன் 48 கண்ட்ரீஸ் அரௌண்ட் த வேர்ல்ட். அவன் தலைக்கு வர வச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் பாம்பேலிருந்து கோயம்புத்தூர் வர நடந்த குண்டு வெடிப்பு கலவரங்கள் அத்தனைக்கும் அவனுக்கு பெரும் பங்கு உண்டு. ஓகே சார், அப்படி அவன் தமிழ்நாட்டில் தான் இருக்கான்னா நிச்சயமாக அவன் அங்கேருந்து தப்பிக்க முடியாது. ஐ கேரண்டி யூ திஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இட்ஸ் மை டியூட்டி சார். வாசிம்பாய், நீங்க தமிழ்நாட்டில் தங்கியிருக்க விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. இங்க இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்ணியிருக்கேன். வாங்க போலாம். ஹலோ, ஏமாந்துட்டியா? He is my duplicate. இதா வாசிம் கான். இன்டர்நேஷனல் போலீஸை என்ன பிடிக்க முடியல. தமிழ்நாடு போலீஸ் can't even touch me. Well done. Bye. Police! Police! Don't move. You are under arrest. Yeah!
வல்லரசு எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா சார், உடனே இந்த மாட்டில் அனுப்பிவிங்க சார். Thank you.
இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு துரோகம் பண்றவன் எவனா இருந்தாலும் இனிமே என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வணக்கம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சர்வதேச தீவிரவாதி வாசிம் கான் கைது. உலக நாடுகளின் அமைதிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் தீவிரவாதிகளின் தலைவன் வாசிம் கான் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டான். உருவ ஒற்றுமையை வைத்து தமிழக போலீசாரை ஏமாற்றி தப்பிச் செல்ல முயன்ற அவனை டெபுட்டி கமிஷனர் திரு வல்லரசு அவர்கள் தன் உயிரை பணயமாக வைத்து கைது செய்தார். திரு வல்லரசுவுக்கு தமிழக முதலமைச்சர் தம் பாராட்டை தெரிவித்தார். மற்றும் மூத்த அதிகாரிகளும் அவரை பாராட்டினார்கள். மணி 12 நீ பயப்படுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நீங்களும் பயப்படுறீங்களா? இதை கொண்டு போய் கொடுத்துடா. அம்மா, ஐயா உங்ககிட்ட இந்த போனை கொடுக்க சொன்னாரு. அஞ்சலி, அஞ்சு சாரிமா, உன் கோபம் நியாயமானதுதான். 9 மணிக்கு வர சொல்லி 1 மணிக்கு வந்தது என் தப்புதான். அதுக்கு என்ன தண்டனம்னாலும் கொடு, அதை வீட்டுல வந்து கொடு. இத பாருமா, இது புது இடம், நான் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர். பிளீஸ்மா. கால் மாட்டிக்கிட்டு கால விடுமா. நீ நகைக்கடையில இவ்வளவு நேரம் காத்து கிடந்தியா? அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆக்சிடென்ட். சும்மா தொந்தர பழம பேசாம போய் படுங்க. ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் காஃபி கொண்டு வா. இதோ இப்ப கொண்டு வரேன். ஏண்டா துருவி துருவி கேள்வி கேக்குற? உங்க அம்மாவே பரவாயில்ல.
கால் அடிபட்டிருக்குன்னு நீ போய் தான் சொன்ன. ஆமா, போய் சொல்லக்கூடாது நீ தான் சொன்ன. இது பொய் இல்லடா, இது வேற மாதிரி. மாதிரி என்ன? நீ சின்ன பையன், என்ன மாதிரி பெரிய ஆளானது உனக்கு புரியும். நீ சமத்து பையன்ல, போய் படுப்பா. அப்ப மாமல் கூட போலீஸ் கரண்டே மாமுலா, சரி வா. நீங்க மட்டும் ஓடி வந்து என்ன பிடிக்கலன்னா நானும் உங்களை மாதிரியே கால கட்டு போட்டு. நான் எவ்வளவு திருடங்களை ஓடி ஓடி பிடிச்சிருக்கேன், உன்னை பிடிக்காம விட்டுருவேனா? நான் இருக்கும்போது கவலைப்படாதமா? போட்டு வச்சிருக்கு அங்க உட்காராம புரோட்டா போடுற கல்லு மேல உட்கார்ந்து இருக்கீங்க. பரவாயில்ல பரவாயில்லையா? எவனாவது வந்து கொத்து புரோட்டா நினைச்சு கொத்திட்டே வச்சுக்கா. ஒத்தட்டம் பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் பார்க்க முடியாது. ஏதோ சத்தம் கேக்குது, என்ன பாரு. வேண்டாம் மரியாதை, போயிருங்க. ஏரியா தெரியாம வந்து விளையாடுறீங்க, போகும்போது எவனும் முழுசா போக மாட்டீங்க. நம்ம அண்ணனை யாரும் அடிக்கிறாங்கடா. என்னது? ஹலோ கண்ட்ரோல் ரூம். இன்னைக்குள்ள இளைஞரோட பர்சல பணம் இருக்குதோ இல்லையோ, மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட படம் இருக்கும், இல்ல குடும்பத்துல பாச வச்சிருந்தா பெத்த அப்பா அம்மாவோட படம் இருக்கும். நீங்க என்னன்னா ஏன் போட்டோ வச்சிருக்கீங்க? வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் சார். அந்த லட்சியம் அரசியலா இருந்தா மகாத்மா காந்தியுடைய போட்டோ வச்சிருப்பான், அதுவே சமூக சேவையா இருந்தா அன்னை தெரசாவுடைய போட்டோ வச்சிருப்பான், பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தா பாரத ரத்னா டாக்டர் அப்துல் கலாமுடைய போட்டோ வச்சிருப்பான். அவங்கள போலவே உங்களையும் ஒரு லட்சிய புருஷனா நினைச்சதாலதான் சார் நாங்க உங்க போட்டோ வச்சிருக்கோம். நாங்க மட்டும் இல்ல சார், இந்த நாட்டுல போலீஸ் ஆபீசரா வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞனும் உங்க போட்டோ தான் வச்சிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களைத்தான் சார் இங்க தலைவராவே நினைச்சிருக்கோம். வழிகாட்டுறதுக்கு நம்ம நாட்டுல தலைவர்களே எல்லாம் போயிட்டாங்க. அரிசி பஞ்சமும் தண்ணி பஞ்சம் மாதிரி தலைவர்களுக்கு பஞ்சமாயி போச்சு. அதனால உங்களை மாதிரி நேர்மையான அதிகார தலைவரா ஏத்துக்கிட்டு போலீஸ் வேலையில சேரணும்னு செலக்ஷனுக்காக வந்திருக்காங்க. உங்களை பார்த்ததுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மோதிர கையால குட்டுப்படணும் பாங்க, குத்துப்பட்டு வந்து நிக்கிறாங்க. ரஹீம், முரளி, செந்தில், பாண்டியன், அவன் என் கூட பிறந்த தம்பி, இவங்க எல்லாம் என் கூட பிறக்காத தம்பிகள்.
வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நான் எப்பவுமே பக்கபலமா இருப்பேன். உங்க லட்சியம் நிறைவேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் எசக்கி முத்து பாண்டியன், போன போக அஞ்சு நிமிஷம் காத்துங்க. அதுக்குள்ள நிப்பாட்டிட்டான். நாம இந்த சென்னைக்கு தான் புதுசு, டெக்கையெல்லாம் நமக்கு தான் மவுசு. அங்கெல்லாம் இந்த போலீஸ்காரங்கிட்ட நாம பர்மிஷன் அட்மிஷன் இப்படி வாங்குறதே கிடையாது. பசங்க போஸ்ட் ஓட்டினா போதும், போலீஸ்காரன் வீடு தேடி அடிச்சு பிடிச்சி வந்துடுவான். நம்ம ரேஞ்சே அப்படி. போன வருஷம் காரக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல என் ஜாதிக்கார பய காலை விட மிதிச்சிட்டான்னு 15 பஸ் எரிச்சிட்டம்ல. மதுரையில என் பயலுக்கு ஏதோ பொண்ணுகிட்ட கஸ்மசா பண்ணிருக்கானுங்க. அவ பெரிய கற்பு கரிசி மாதிரி காரி துப்பிட்டா, அவ்வளவுதான். அவ இருந்த ஏரியாவே எரிச்சு பசுமாக்கிட்டோம்ல. இப்ப இப்ப 10 நாளைக்கு முன்னாடி பிறந்த நாள் ஊர்வலத்துல பெரிய கலவரமாகி 20 பேருக்கு மேல 2 நாள் கொண்டாட வச்சிட்டோம்ல. நாம சிங்கம்ல சிங்கம். நம்ம நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம், படுத்தா பந்த். அப்படித்தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அங்க இம்புட்டு செல்வாக்க வச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்து என் பேரணி நடத்துறேன்னு கேக்குறீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கியா? நானே சொல்லிடுறேன், இப்பெல்லாம் எங்களை மாதிரி ஆளுங்க வெறும் சூட் கேஸ வாங்கிட்டு அவனுக்கு ஆதரவு கொடுக்கறது இல்ல, டைரக்டா சீட்டு கட்டு வாங்கிடுவோம்ல. ஆளுங்கட்சிக்காரே 3 சீட்டு தாரேன்னா, எதிர்கட்சிக்காரே 4 சீட்டு தாரேன்னா, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன நக்கா வலிக்கிறது? 10 சீட்டு வேணும்ல, எனக்கு 10 சீட்டு வேணும். எப்படி கொடுப்பான்? என் பவரை காட்டினா தானே கொடுப்பான். அதுக்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம், பேரணி, ஊர்வலம் எல்லாமே. கமிஷனர், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, நம்ம கூட்டத்துக்கு வர்ற பயிலுவா எல்லாம் காட்டு மிராண்டி பயிலுவோம். அப்படித்தான் நானே ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன். ஒரு நாள் எம்முட்டு முடியுமோ அம்முட்டு போலீஸ கொண்டாந்து குமிச்சிரு. எங்க பாதுகாப்புக்கு இல்ல, உங்க ஜனங்க பாதுகாப்புக்கு தான். அப்புறம் வெறும் சட்டி போலீஸா போட்டுருப்பா, நீ பாட்டுக்கு பொம்பளை போலீஸ போட்டுறாத. அப்புறம் குட்டி நல்லா இருக்குன்னு பசங்க எட்டி பிடிச்சி சிட்டி சின்ன பண்ண மாதிரி போகுது. உங்க ஜாதியில எத்தனை சங்கம் இருக்கு? என்ன சேர்த்து 6. நீங்க பிறந்த ஜாதியவே ஒற்றுமையா வச்சுக்க துப்பு இல்ல. நீங்க எல்லாம் இன ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் போராடுறீங்க. உன் ஜாதி ஓட்டு அரசியல் கட்சிக்கு விக்கிற புரோக்கர் மாமா நீ, உனக்கெல்லாம் தலைவர் பட்டம். ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்தையும் கடந்து மக்களுக்காக பாடுபட்ட எல்லா மக்களாலும் மதிக்க வேண்டிய, வணங்க வேண்டிய புனிதமான தலைவர்களுக்கெல்லாம் கேவலம் ஓ சுயலாபத்துக்காக அவங்களுக்கும் ஜாதிங்கிற சாயத்தை பூசி செலவு வைக்கிறதுக்கு ஒரு போராட்டம். அந்த சிலையை நீங்களே உடைப்பீங்க, அது உடைஞ்சதுக்கு ஒரு போராட்டம். ஏய், ஏண்டா இப்படி கலவரம், வன்முறை, தீவிர பண்ணு நாட்டைய சுடுகாடு ஆக்கிட்டு இருக்கீங்க? ஏய், நம்ம நாடு எப்ப சுதந்திரம் அடைச்சு தெரியுமாடா? தெரியாது. நம்ம நாட்டுல எத்தனை மொழி பேசுறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. எவ்வளவு ஜனத்தை வேணாவது தெரியுமா? தெரியாது. ஏண்டா, இந்த நாட்டோட வரலாறு தெரியாது, பூகோளம் தெரியாது, கலாச்சாரம் பண்பாடு எதுவுமே தெரியாத புறம்போக்கு. நீ நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம், படுத்தா பந்தா. ஏய், ஒன்ன சொல்லி தப்புலடா, நீ ஜாதி பேர சொல்லி கைய தூக்குனப்பவே லோக்கல் கான்ஸ்டபிள் உன் கைய முறிச்சிருந்தானா? இன்னைக்கு கமிஷனர்ஸ்க்குள்ள உட்காந்துக்கிட்டு பஸ் உடைச்சேன், குடிசை ஏறிச்சேன்னு பட்டியல் போட்டு சொல்லியிருக்க மாட்டா? ஆமா, என்ன சொன்ன? குட்டி நல்லா இருந்தா எட்டி பிடிப்பியா?
ஆயுதம் கடத்தின பிறந்த நாள் இன்னைக்கு ஒரு கிராமத்தையும் குண்டு வீசி எரிச்சேன். கள்ளச்சாராயம் காய்ச்சி 200 பேர் சாகிறதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன். அத சுய நினைவோடு ஒத்துக்கிறேன் அப்படின்னு எழுதிருக்கு. எழுத்து போடு. இனிமே ஜாதி ஊர்வலம் மத ஊர்வலம் எவனாவது கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி வந்தீங்க தொலைச்சிருவேன். தொலைச்சு ஜாதி சங்க தலைவர் எல்லாம் மரியாதை அனுப்ப வேண்டாம். இந்தாங்க உங்க சால்வ புது சட்ட. தோல் மேல கை போடுறான். போடுறோம். சரி சிரிடா வா. நீங்க ஒரு ஜாதி சங்க தலைவர், நான் ஒரு கமிஷனர், நீங்க எல்லாம் அடிக்கடி இங்க வரணும். உங்களுக்கு எல்லாம் சேவை செய்ய தான் நான் இங்க இருக்கேன். புரியுதா? இனிமே கடவுரம் போராட்டம் இறங்குன நீ கையெடுத்து போட்டு கொடுத்த பேப்பர் வச்சு உன்ன கம்பி என்ன வச்சு அண்ணன் சாமிக்கண்ணன் அர்த்தமா கேட்டுக்கடா. கொடுத்த பிரியாணி பத்தலையா? அண்ணன் சாமிக்கண்ணன் அண்ணன் சிங்கமே பங்காளி. ஆமா, இந்த போலீஸ்கார பயில அட்டூழி தாங்க முடியலையே. நாம ஊர்வலம் நடத்துவோம், கூட்டம் போடுவோம், அடிதடியா பண்ணுவோம்யா. அதுக்கெல்லாம் இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? ஆமா, நீங்க இந்த ஊர்வலத்துக்கு பர்மிஷனா? ஆமா ஆமா, நீங்க வாங்கிருப்பீங்க. ஆனா நம்ம ரேஞ்சே வேற. மரியல் மரியல்ல மெட்ராஸ் சிட்டி அல்லகளை படுத்திட மாட்டேன், அப்பதானே நம்ம பவர் தெரியும். ஆனா ஒண்ணு பங்காளி, இந்த கமிஷனர் பைய மட்டும் எனக்கு பர்மிஷன் இல்லன்னு சொல்லட்டான், என் குடிச்ச தாய்ப்பாலாம் வாந்தி எடுக்க வச்சிட மாட்டான். வேடிக்கைய பாரு, வேடிக்கைய பாரு, வரதா கலக்கிடுறா. டேய், நீங்க எல்லாம் இங்க அமைதியா இருங்க, நான் அதோ வந்துடுறேன். நீங்க போங்க தலைவா, வெட்டி நம்மதே போறே. போ போ. இன்னைக்கு எனக்கு கதை முடிஞ்சது. செத்த மொட்டைக்கு ஆ படிக்க போறான். ஐயோ சாமி, ஐயோ ஐயோ வேணா, ஐயோ ஐயோ அப்பா அம்மா, ஐயோ 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 அப்பா, ஐயோ ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ. சொல்ல கைப்படுற சரிடா. வா, நீங்க ஒரு ஜாதி சங்க தலைவர், நான் ஒரு போலீஸ் கமிஷனர், நீங்க இங்க அடிக்கடி வரணும். உங்களுக்கு சேவை செய்ய தான் நான் இங்க இருக்கேன். புரியுதா? நீங்க சொல்ல மகளாம திடீர்னு வந்துட்டீங்க, அதனால உங்களை சரிவர கவனிக்க முடியல. உங்க ஆளுகள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, நான் உத்தரவு வாங்கிக்கிட்டுங்களா? அம்மா பழம் கக்கி இருப்பிய அங்க எப்படி? இங்கேயும் அதே தான். பின்னிட்டானா? ஆமா, விளம்பரம் எண்ணிருப்பான. சார், ஒரு மாசமா தீவிரமா விசாரணை பண்ணி பார்த்தோம், வாசிம் கான பத்திரம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியல சார். அவனை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், பேசாம அவனை சிபிஐ கிட்டே ஒப்படைச்சிருவான். நோ 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 நோ, உலகமே தேடிட்டு இருக்கிற ஒரு கிரிமினல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு தமிழம் பிடிச்சிருக்கான்றது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு பெருமையான விஷயம். வசீம் கான்ற இன்டர்நேஷனல் கிரிமினலை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறது நம்ம நம்மளையே டீக்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை நியமிச்சு இந்த கேஸை நம்மளே டீல் பண்றது நல்லது.
வாசிம் கான புடிச்சு நம்ம தமிழ்நாட்டு போலீஸுக்கு பெருமை தேடி தந்தது மிஸ்டர் வல்லரசு தான். இந்த கேஸ் அவர்கிட்ட ஒப்படைச்சா சரியா இருக்கும். மிஸ்டர் வல்லரசு, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுல எனக்கு ஒண்ணு ஆச்சரியமே இல்லை சார். ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு கைதிக்கு தண்டனை கொடுக்கறது அவன் செஞ்ச தப்ப உணர்ந்து மனம் திரும்புறதுக்காக கொடுக்கற ஒரு வாய்ப்பு தான். ஆனா சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் பொழுது தாதாக்கள் தாதாக்களவும் ரவுடிகள் ரவுடிகளவும் தான் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. கோஷ்டி சேர்ந்து ஒரு நேர்மையான ஜெயில் அதிகாரிய தீ வச்சு கொளுத்துற அளவுக்கு மிருகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க மத்தியில வாசிம் கான் மாதிரி ஆளுங்களை வச்சு விசாரிச்சா அவனால பல பெரிய பிரச்சனைகள் உருவாகும். அதனால அவனை தனி ஜெயில வச்சு விசாரிக்கணும். அது மட்டும் இல்ல, நான் கேட்கிற அதிகாரிகளை எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த கேஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் சார். ஓகே, யூ ப்ரொசீட். தேங்க்யூ சார். ஹலோ மாணிக்கம் ஹியர், ஓவர். எல்லாம் ரெடியா? ஆ, எவ்ரிதிங் இஸ் ரெடி சார், ஓவர். குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க மாணிக்கம்? நல்லா இருக்கேன் சார். இந்த விஷயத்துக்காக என்ன ஸ்பெஷல் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க சொன்ன மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பக்கவா பண்ணிட்டேன் சார். எவ்வளோ பெரிய அதிகாரி இருந்தாலும் சரி, உங்க பர்மிஷன் இல்லாமல் அலோவ் பண்றதில்ல சார். நம்ம கேம்புக்கு வெளியே நடக்கிற விஷயங்கள்லாம் கூட இந்த டிவியில நல்லா தெளிவா தெரியும் சார். வாஷிங் கானோட சின்ன அசைவு கூட இது மூலம் ஃபாலோ பண்ணலாம் சார். உள்ள போலாமா சார்? யா. இந்த லிமிட்டுக்கு மேல நீங்க மட்டும்தான் உள்ள போகணும். எந்த பொருள் உள்ள போய் வெளியே வந்தாலும் தரவா செக்அப் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க ஆயுதம் எல்லாம் இவனை பாதுகாக்கிறதுக்காக தான். உங்களால அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அவனே உங்க கோபத்தை தூண்டி விட்டா கூட அவசரப்பட்டு நாகர்கோவில் மார்க்கெட்ல ரவுடியோட கையை பிச்ச மாதிரி பிச்சிடாதீங்க. வெல்கம் மிஸ்டர் வல்லரசு, வெல்கம். என்ன விசாரிக்க? ஸ்பெஷல் ஆபீசர், டாய்லெட் செக்யூரிட்டி, டோட்டல் வேஸ்ட். எங்கிட்ட இருந்து எந்த தடையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் ஓ அதிகாரம் இந்த ஏரியா வரைக்கும் தான். பட் ஏ அதிகாரம்? இந்த உலகத்தோட கடைசி எல்லை வரைக்கும். அது நேத்து வரைக்கும் தான், இனிமே உனக்கு எல்லை மட்டுமல்ல எல்லாமே இந்த நாலு சவத்துக்குள்ளதான். நீ ஒரு சாதாரண போலீஸ்கார சர்வாதிகாரி இல்லே. உனக்கு இருக்கிற அதிகாரத்தை விட வாசிம் கானுக்கு இருக்கிற மேன் பவர் மணி பவர் அதிகம். இப்போ நினைச்சா கூட நான் தப்பிச்சு போக முடியும். வாசிம் கான், இது சாதாரண ஜெயில் இல்ல, என் பாதுகாப்புல இருக்கிற கோட்டை. என்னோட இருக்கிறவங்கெல்லாம் கொள்கைக்காக தமிழ் மண்ணையும் தாய் நாட்டையும் காக்க இருக்கிற கூட்டம். இவங்களை மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஐ கேன், என்னால எதுவும் செய்ய முடியும். பாதுகாப்புல இருந்துகிட்டே இந்தியாவோட பாதுகாப்பை சிதறடிக்க முடியும். இங்க பணத்துக்காக நாட்டைய காட்டி கொடுக்கிற கூட்டம் ஆயிரக்கணக்கில் இருக்கும். இந்த நாட்டுக்காக உயிரிய கொடுக்கிற கூட்டம் கோடிக்கணக்கில் இருக்கிறா. ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாம, போட்டுக்கு துணி இல்லாம, இருக்க இடம் இல்லாம இருந்தா கூட உன் மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்கடா. நீ மட்டுமில்லடா, உன் மாதிரி எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் எத்தனை கோடி பிரச்சனையை உருவாக்கினாலும் இந்தியாவையும் இந்தியாங்கிற உணர்வையும் அழிக்க முடியாதுடா. உங்களை பத்தி தெரியாதா? என்ன பெரிய இந்தியன் ஆட்சி கையில இருந்தாலே கோடி கோடியா சம்பாதிச்சுக்குவீங்க. அவங்கள தட்டி கேட்கணும்னா உண்ணாவிரதம் இருப்பீங்க, கொடி பிடிச்சு ஊர்வலம் போவீங்க.
அகிம்சன் விங்கோ, சமாதான சமத்துவன் விங்கோ, ஈக்குவல் ஸ்டேட்டஸ் புலம் விங்கோ. தேகோ ஏக் தின் ஹம் இந்தியா கோ துக்குடே துக்குடே கரேங்கே. இந்த நாட்டை நாங்க சுடுகாடா மாத்தாமா விட மாட்டோம். அப்படி நான் செய்யல. மேரா நாம் வாசிம் கான் நஹி. பாதுகாப்புல இருக்கிற கைதிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தாண்டா உன்னை உயிரோடு விட்டு வைக்கிறேன். கார்கில் போர் கத்து கொடுத்தது மறந்து போச்சா உங்களுக்கு? இத பார், எங்களுக்கு அகிம்சையும் தெரியும், அணுகுண்டு வெடிக்கவும் தெரியும். காந்தி பிறந்த இதே நாட்டில்தான் சுபாஷ் சந்திர போஸும் பிறந்திருக்கார். நான் காந்தியா நடந்துக்கிறதும் சுபாஷ் சந்திர போஸா மாறுறதும் இனிமே நீ நடந்துக்கிறதுதான் இருக்கு. அதிகமாவே இருந்தது. ஆனா செலக்டட் லிஸ்ட்ல எங்க பேர்லாம் இல்ல சார். சார் கம்ப்யூட்டர்ல ஏதாவது மிஸ்டேக்கா இருக்குமா சார்? மிஸ்டேக் கம்ப்யூட்டர்ல இல்லப்பா, பல ரூபங்கள்ல இருக்கு. இங்க இருக்கிறது எங்க மேலதிகாரிங்க தயார் பண்ணி கொடுத்த லிஸ்ட். நாங்க செலக்ட் பண்ணி கொடுத்த லிஸ்ட கிழிச்சு குப்பை தொட்டில போட்டாச்சு. பேசாம போய் வேற வேலை இருந்தா பாருங்கப்பா. பாதுகாப்ப மீறி என்னால எதுவும் செய்ய முடியாதா? இந்த லெட்டர் எங்க ஆளுங்க கையில எப்படி போய் சேருதுன்னு பாரு. அதுக்கப்புறம் ஹலோ சொல்லுங்க என்ன விஷயம்? சீஃப் ஆபீசர் படிக்கிட்டா சார். அப்படியா? சரி சரி, அவசரப்பட்டு நீங்க யாரும் வாசிம் கான் மேல கை வச்சிடாதீங்க, நான் உடனே வந்துடுறேன்.
என்ன சொல்லுது, எப்படி நடந்தது சார்? என்னன்னு தெரியல, சாப்பாடு கொடுக்க போன வர திடீர்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டா சார். மாணிக்கம் ரிலாக்ஸ், தைரியம் பாருங்க. ரைட், உடனே ஹாஸ்பிடல் கொண்டு போகலாம். கம் ஆன் குயிக். சீக்கிரம் வாங்க வாங்க. டோன்ட் வரி சார், வித்தின் 2 hours நார்மல் ஆயிடுவார். செக்அப் ஓகே, தேங்க்யூ. விலைவாசி உயர்வை கண்டித்து மாபெரும் கண்டனப்பேரணி. உயர்த்தாதே, உயர்த்தாதே! ஏற்கனவே உன்கிட்ட சொல்லல, எங்கிருந்தாலும் நான் நினைச்சதை நடத்தி காட்டுவேன். என்ன நீ அரெஸ்ட் பண்ணி 30 நாள் ஆச்சு, ஆனா இந்த ஊர்வலமே 1 வாரத்துக்கு முன்னாலதான் ஏற்பாடாச்சு. இந்த ஊர்வலம் இன்னும் சில நேரத்திலே கலவரமாக போகுது. என்னோட ஆளுங்க ஊர்வலத்துல கலந்து அமைதியை கெடுக்க போறாங்க. நான் இங்க இருந்துகிட்டு 100 பேரை கொல்ல போறேன், முடிஞ்சா தடுத்து பாருயா சார். ரிசல்ட் நகர்ல ஏதோ கலவரமா, வைரஸ்ல மெசேஜ் வந்தது. கமான் கலவரம் நடக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். கூட்டத்தை கலைக்கிறதுக்காக உடனடியா வாட்டர் போர்ஸ் அனுப்பி வைங்க. சொல்ற வரைக்கும் யாரும் கூட்டத்துக்குள்ள போக கூடாது, எல்லாரும் இங்கதான் நிக்கணும். உடனடியாக கூட்டத்தை கலைங்க. கமான்!
ஹலோ மிஸ்டர் வல்லரச. யார் பேசுறது? நீ வாசிம் கான் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி வாசிம் கான் யாரு, உள்ள இருந்துகிட்டு அவன் எப்படி கலவரத்தை உருவாக்குனான்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு 800 கண்டெய்னர் பிளாக்குக்கு நீ மட்டும் தனியா வரணும். ஓகே வர்றேன். பண்ணி வர சொல்லுது. நான் தான் வாசிம் கான பத்தி பேசணும்னு. எஸ், வாசிம் கான் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இல்லை, அவன் ஒரு நெட்வொர்க். இப்ப நம்ம கஸ்டடியில் இருக்கான், கண்ட்ரோல் இல்லை, வச்சுக்கவும் முடியாது. அவரை நீ கைதி பண்ணதுலேருந்து எனக்கு ஏகப்பட்ட பிரஷர், விசாரணை அது இதுன்னு உணர்ச்சி வசப்பட்டு நீ அவர் மேலே கை வச்சு அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அது இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஆகிடும். அவர் மாதிரி ஆளுக வெளியே இருக்கிறத விட உள்ள இருக்கிறது தான் ஆபத்து. அதனால அவர்கிட்ட சுமூகமாக பேசி அவரை வெளியே அனுப்புறது நல்லது. வெளியே போக சொல்றதா என்ன நீங்க? சார் சார் சாரி சார். சார், அவன் நம்ம நாட்டுக்குள்ள வந்ததுலேருந்து ஆயிரக்கணக்கான பேர் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் கால்பட்ட இடமெல்லாம் கலவர பூமியா மாறிக்கிட்டு இருக்கு. பார்வப்பட்ட இடமெல்லாம் பத்தி எரியுது, மூச்சு விட்டாலும் வெடிச்சு செதறது. சார், இன்னைக்கு இன்னைக்கு நடந்த கலவரத்துக்கு அவன் தான் சார் காரணம். 100 பேர் இறந்துருக்காங்க, கை இல்லாம கால் இல்லாம 100க்கணக்கான பேர் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. சார், செத்து போன தாயோட மார்பை பிடிச்சிட்டு ஒரு பச்சை குழந்த பாலுக்காக அழுதுகிட்டு இருந்தத என்னால பார்த்து துடிச்சு போயிட்டேன் சார். உயிரோட மதிப்பு தெரியாத ரத்த வரி பிடிச்ச மிருக சார் அவன். அந்த விஷ கிருமிய உருத்தறியாம நசுக்கி அழிக்கணும் சார். அவனை வெளியே தப்ப விடுறதும் பெத்த தாயோட கற்ப வேலை பேசுறது ஒண்ணுதா சார். வெயிட் 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 வெயிட். கலவரம் குண்டு வெடிப்புன்னா பல பேர் சாகதான் செய்வாங்க, அதுக்காக நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது. யுவர் எ போலீஸ் ஆபீசர், பிஹேவ் லைக் அன் ஆபீசர். எப்படி சார்? ஏன் முடியாது? நான் இல்ல, கலவரம் நடக்கிறது 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். நான் கண்ட்ரோல் இல்ல. 2 நாளைக்கு முன்னாடியே தெரியுமா? எஸ், கலவரம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அவ்வளவு ஏன்? வசீம் கான் 2 மாசமா தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கார், அதுவும் ஏன் கஸ்டடியில். அவரை இது வரைக்கும் யாரும் பிடிச்சதே இல்லை, ஆனா நீ பிடிச்சிட்ட, தப்பு பண்ணிட்ட. டெல்லியில நடந்த ரா மீட்டிங்ல அவரை பிடிக்கிறதுக்காக ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு முன்னாடியே நான் தான் அவரை பாதுகாப்பு அனுப்பிச்சு வச்சேன்.
ஆனா அதிக பிரசங்கித்தனமா நீ அவரை புடிச்சு என்ன பண்ணிட்ட? அவர் நினைச்சா நம்ம நாட்டு எல்லைய ராடார்ல ஒரு புள்ளி கூட தெரியாம கிராஸ் பண்ண முடியும். பண்ணிட்டு தான் இருக்க. நான் இருக்கின்ற நம்பிக்கையில தான் பொறுமையா இருக்க. நீ அவரை கைதி பண்ணத சொல்லி வசிம் பாய் ரொம்ப வருத்தப்பட்டார். உன் மேல ரொம்ப கோபமா இருக்க. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ ஃபேமிலி மேன், உன் ஃபேமிலியோட அருமை எனக்கு தெரியும். பேசாம அவரை வெளியே அனுப்புறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண, இல்ல மெடிக்கல் லீவ் போட்டு ரெண்டு மாசம் எங்கேயாவது ஃபாரின் போயிட்டு வா. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வசீம் கானுக்கு நீ பாதுகாப்பா போட்டிருக்கிற நாலு போலீஸ் ஆபீசர்ஸ் நீயே கொன்னுடு, இல்லன்னா நான் கொன்னுடுவேன். அவரை எனக்கு தப்பிக்கணும். இப்ப நீ போலாம். பாம்புகள் படம் எடுத்தால் அச்சம் வேண்டாம், அழித்து விடு. நெஞ்சே 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 புத்த புதிய புத்த புதிய பாரதம் ரத்தம் பணிக ரத்தம் பணிக விருக்குது. அதாவது இந்த அஞ்சலியோட அப்பாவுக்கு கவர்மெண்ட் விருது கிடைச்சிருக்கு. ஏங்க
நான் எங்க அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. இருந்தும் நான் அவரை நேர்ல போய் பார்க்கல, டெலிபோன்ல கூட வாழ்த்து சொல்லல. அது ஏன் தெரியுமா? நான் போய் வாழ்த்து சொல்றதை விட டிஜிபியோட மருமகன் நீங்க போய் வாழ்த்து சொன்னாதான் அவர் ரொம்ப பெருமையா ஏத்துக்குவாரு. பெரிய ஆள் வேற மாலைக்கு சொல்லியிருக்கேன், நாளைக்கு காலையில உங்க கையால அவருக்கு மாலை போடணும். ஓகேவா? நமோ பிரம்மணே. சார், போலீஸ் வேலை கிடைக்காத விரக்தியில வழி தவறி போக இருந்த எங்க மனசை மாத்தி உங்க பக்கத்திலே வச்சுக்கிட்டீங்க. ஆனா உங்களை எங்களால புரிஞ்சுக்கவே முடியல சார். உங்க கையாலேயே அவர் கொலை பண்ணிட்டு இப்ப அதே கையால காரியமும் பண்றீங்களே. நான் என் கடமையை தான் செஞ்சேன். என்ன சார் சொல்றீங்க? இப்ப காரியம் பண்றது ஒரு மருமகனா இருந்து என் மாமாவுக்கு நான் செய்யற கடமை. அவரை சுட்டு கொன்னது ஒரு இந்தியனா இருந்து இந்த நாட்டுக்கு நான் செஞ்ச கடமை. ஏதோ தீவிரவாதத்துக்கு துணை போனாருங்கிறதுக்காக உங்க மாமனாரையே சுட்டு கொன்னீங்க. இந்த நாட்டையே அழிக்கணும்னு நினைக்கிற வாசிம் கண்ணை மட்டும் இன்னும் ஏன் சார் உயிரோடு விட்டு வச்சிருக்கீங்க? அவனை சுட்டு கொல்ல வேண்டியதானே சார். அவனை அழிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. வாசிம் கான் நம்ம நாட்டோட எதிரி. நம்ம மண்ணிலேயே பிறந்து நம்ம மண்ணிலேயே வளர்ந்து எதிரிகளுக்கு துணை போறாங்களே அவங்க எல்லாம் துரோகிகள். இந்த மாதிரி துரோகிகள் இருக்கிற வரைக்கும் வாசிம் கான் மாதிரி ஆளுங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்துகிட்டு தான் இருப்பாங்க. துரோகிகளை அழிக்க நமக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு வாசிம் கான். அவனை வச்சுதான் என் மாமா மாதிரி இன்னும் இந்த நாட்டுல நடமாடிக்கிட்டு இருக்க துரோகிகளை கண்டுபிடிச்சாகும். அது வரைக்கும் வாசிம் கான் உயிரோட இருந்துதான் ஆகணும். Good morning, DC sir. Good morning, sir. I am Sidambaram Pillai from CBI. Welcome. Thank you. இப்பெல்லாம் போலீஸ் விட சிபிஐ ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க இல்லையா சார்? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவாலா வழக்கு, பிரைம் மினிஸ்டர் கொலை பண்றது, இப்படி பெரிய பெரிய விஷயங்களுக்கு தான் சிபிஐ கூப்பிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாய்க்கா வெட்டுறது, வரப்பு வெட்டுறது, இப்படி சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் சிபிஐ கூப்பிட்டு உயிரை எடுக்கிறாங்க சார். சட்டசபையில சேர்ப்பு பேசினா கூட சிபிஐ கூப்பிடுவாங்க போல இருக்கு. என்ன பண்றது? அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இனி பேசாம எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு பஞ்சாயத்து யூனியனுக்கும் ஒரு சிபிஐ ஆபீஸ் ஓபன் பண்ணா பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே ஓகே ஓகே. இப்ப நான் மேட்டருக்கு வரேன். இறந்து போனது உங்க மாமனார் மட்டும் இல்ல, டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். ஆமா, உங்க மாமனாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா சார்? என்ன சார், எல்லாரும் வேண்டாதவங்க யாருன்னு கேட்பாங்க, நீங்க வேண்டியவங்களை கேக்குறீங்க சார். வீடா இருந்தாலும் சரி நாடா இருந்தாலும் சரி வேண்டப்பட்டவங்களால தான் சார் பிரச்சனையே வருது. அவருக்கு எங்களை தவிர வேற யாரும் இல்ல. அப்ப நீங்க தான் கொலை பண்ணுன்னு சொல்றீங்களா? சும்மா ஜோக்குக்கு சொன்னேன் சார். ஒரு நிமிஷம், இதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொலை பண்ணவன் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அதை விட புத்திசாலித்தனத்தை இப்ப நான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனா என்கிட்ட அது இல்லை. என்ன பண்றது? இருந்தாலும் ட்ரை பண்றேன். ஓகே.
அப்போ நான் வரட்டுங்களா சார்? அடிக்கடி வருவேன், கேஸ் முடிகிற வரைக்கும் தான் வரேன். நீங்க ஒண்ணும் அழாதீங்கம்மா, அழாதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க அப்பாவை கொண்டவன கண்டுபிடிச்சு நிச்சயமா உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவோம். என் அப்பா ஒரு போலீஸ்காரர், என் வீட்டுக்காரர் ஒரு போலீஸ்காரர். என் அப்பாவை கொண்ட கொலைக்காரனால என் வீட்டுக்காரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் போது எனக்கு பயமா இருக்கு சார், எனக்கு பயமா இருக்கு. இத பாருமா, கண்டதை நினைச்சு மனச குழப்பிக்காத, நிம்மதியா இரு. நான் பாத்துக்கிறேன். எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? என்னால சரியா சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல. உங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு பயமா இருக்குங்க. அந்த கொலைக்காரன் சீக்கிரமா கண்டுபிடிங்க, இல்லன்னா எனக்கு பைத்தியம் பிழைச்சிடும், பைத்தியம் பிழைச்சிடும். தைரியமா இரு, வாமா. சார் போன். ஹலோ. மாணிக்கத்தை அடிச்ச மாதிரி வாசிம் கான் கண்ணனையும் அடிச்சிட்டான் சார். அவர் இப்ப அன்கான்சியஸா இருக்காரு. சரி, கண்ணனை ஹாஸ்பிடல் கொண்டு போங்க. என்னங்க அது? செல்லுல வாசிம் கான் கண்ணன் அடிச்சிட்டானா? அன்னைக்கு மாணிக்கத்தை அடிச்சான்னு சொன்னீங்க, கலவரத்தை கிரியேட் பண்ணா நீங்க, இன்னைக்கு கண்ணனை அடிச்சிருக்கான். அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கொஞ்சம் வரலுங்க. எம் பிளஸ் கே ஓ ஏதோ ரகசிய வார்த்தையில எழுதியிருக்காங்க சார். சொல்லுங்க சார். இமிடியா ஜான ஹாஸ்பிட்டலுக்கு வா. அங்கே கண்ணனை அட்மிட் பண்ணியிருக்கோம். அவன் பாக்கெட்டில் ஒரு சீக்ரெட் லெட்டர் இருக்கு, அதை யார் எடுக்கிறா எங்கே கொண்டு போகிறாங்கன்னு நீ ஃபாலோ பண்ணணும். ஆ, குறிப்பா போலீஸ் ஃபாலோ பண்ணதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே சார். ஹலோ சார், ரஹீம் பேசுறேன் சார். ரஹீம், என்னாச்சு உனக்கு? ஹலோ, ஆனந்த் தியேட்டரா? நான் கமிஷனர் பேசுறேன். தியேட்டர்ல பாம்பு வச்சிருக்காங்க, இந்த நிமிஷமே ஆடியன்ஸ் எல்லாம் உடனடியா வெளியே அனுப்புங்க. கம் ஆன் குயிக். ஐயோ, தியேட்டர்ல பாமா? Ah!
உனக்கு ஒன்றும் ஆகலையே. இப்படி ஒரு ஐடியா பண்ணி காப்பாத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். ஆமா, அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருந்தது? நாளைக்கு மெட்ராஸ்க்கு வரப்போற கர்நாடகா ஸ்டேட் எம்பி நஞ்சுண்டேஸ்வர் ராவ ஏர்போர்ட்லயே வச்சு கொலை பண்றதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கர்நாடக எம்பி எதுக்காக கொலை பண்ணணும்? இருக்கட்டும். மிஸ்டர் சண்முகம், நான் சொன்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பக்காவ பண்ணிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் கேட்ல மிஸ்டர் சிவராமன் இருக்காரு, செகண்ட் கேட்ல மிஸ்டர் பழனியாண்டியோ, தேர்ட் கேட்ல மிஸ்டர் குமரேசன் போடுங்க சார். ஃப்ளைட் கரெக்டாக காலையில் 7 மணிக்கு லேண்டிங் ஆகிடும். 7:15 எம்பி ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு வந்துருவார். நீங்க சொன்ன மாதிரி 150 கமாண்டர்ஸ் செக்யூரிட்டிக்காக 7 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வெளியே அசம்பிளாக சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டேன் சார். மீட்டிங் முடிஞ்சு எம்பி திரும்பி போகிற வரைக்கும் அவங்க நம்ம கூட இருப்பாங்க சார். சார், ஒரு சின்ன டவுட் சார், ஒரு சாதாரண எம்பிக்கு ஏன் சார் இவ்வளோ செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? மிஸ்டர் சண்முகம், தமிழ்நாட்டுக்கு தண்ணியே தரக்கூடாதுன்னு பாராளுமன்றத்தில் பேசின மைசூர் எம்பி நஞ்சுண்டேஸ்வரையா தமிழ்நாட்டுக்கு பேச்சுவார்த்தைக்காக வரார். அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா கர்நாடகத்தில் ஒரு தமிழன் கூட உயிரோட இருக்க மாட்டான். தமிழனுக்கு ஆபத்துனா கன்னடத்தம் ஒருத்தன் கூட இங்கே உயிரோட இருக்க மாட்டான். ரெண்டு ஸ்டேட்டுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா வர்றவர் பாதுகாப்பாக திரும்பி போகணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். பி அலர்ட். எவ்வளோ பிரில்லியண்டாக யோசிக்கிறாரு. செக்யூரிட்டி எல்லாம் மும்முரமா இருக்கு. நாம எம்பியை கொல்ல போற மேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. குறிப்பா வல்லரசு தனக்கு நம்பிக்கையான ஆளுங்களை தான் வச்சிருக்கான். இவ்வளவு செக்யூரிட்டி மீறி நம்மளால எதுவும் செய்ய முடியாது. முடியும். ஏன்னா அதை பண்ண போறது நாம இல்ல, ஒரு போலீஸ்காரன். என்னடா சொல்ற? Look here, listen to me carefully. எம்பி பந்தோபஸ்துக்காக வல்லரசு எப்படியும் ஸ்பெஷல் போலீஸ் இங்க கொண்டு வருவான். 100 ஒரு போலீஸ்காரனா நீ உள்ள போற, காரியத்தை முடிக்கிற, வெளியே வர. இங்க நான் உனக்கு காத்துக்கிட்டு இருப்பேன். போடுங்க சே. Have this man. Good idea. ஹலோ, நான் கமிஷனர் பேசுறேன். இமிடியட்டா கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அனுப்பி வைங்க. ICA 125 சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது.
தீவிரவாதியோட திட்டத்தை முறியடிக்கணும். இதுவரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்கல, இனிமேலும் நடக்க கூடாது. நான் மட்டும் இல்ல, நீங்க அத்தனை பேருமே கவனத்தோட நடந்துக்கணும். நம்மளோட சிறு கவனக்குறைவு கூட மக்களோட அமைதிக்கு இடையூறா வந்து சேரும். செக்யூரிட்டி எல்லாம் பலமா இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளைட்ல எதுவும் பிரைம் மினிஸ்டர் வராரான்னு கேட்டேன். இல்ல சார், உயிருக்கு ஆபத்தான். யாரோட உயிருக்கு? உங்க உயிருக்கு தான். இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, பல உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பை தி ரைட் அபௌட் ஆன் Let's go inside. நீ படிடா, வல்லரசுக்கு பாராட்டு. நீ ஒருத்தன் அடிச்சு புத்திசாலித்தனமா லெட்டர் அனுப்பி வச்ச, அது வாழ்க்கையில கிடைச்சு. இந்நேரம் கர்நாடக எம்பிய கொலை பண்ணிருப்பான். அதனால கர்நாடகமும் தமிழ்நாடும் ரத்த வெள்ளத்துல மிதக்கும்னு நீ எதிர்பார்த்த, அது நடக்கல. ஆனா நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு. என்னடா சொன்ன? உன்கிட்ட இருந்து எந்த தடையும் கிடைக்காதா? உன் தடையை இப்ப என் கையிலடா. அந்த தடயத்தை வச்சு உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை பேர் உள்ளதை அதுக்கப்புறம் உன்னை கவனிக்கிறேன். ஸ்டாப் ஸ்டாப். Go back. Stop. காருக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. இதை கிளியர் பண்ண முடியுமா? ஓகே சார். செத்துப்போன டெரரிஸ்ட் வந்தா, அப்போ இவன் பக்கத்தில் இருக்கிறது. கொஞ்சம் ஜூம் போங்க. எட்வர்ட், சீக்கிரங்க தப்பிச்சு போடுங்க. வல்லரசு உங்களை தேடி வந்துட்டு இருக்கா. மை காட், அனுப்பிச்சது சொல்றா? ஆ கந்தசாமி. Yeah.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 100 வருஷமா பிரசித்தி பெற்ற கோயிலுங்க இது. நான் கோயில சொல்லல, கோயில சுத்தி இருக்கிற 500 ஏக்கர் நிலத்தை சொன்னேன். ஐயா, இதெல்லாம் கோயில் இடம், சாமிக்கு சொந்தமானது. நான் அதான் சொன்னேன், இந்த ஆர்கே சாமிக்கு சொந்தமாக போற இடம் இது. நீ கோயில இடிப்பியோ இடத்த மாத்துவியோ எனக்கு தெரியாது. எனக்கு வேணும், விலை என்னன்னு சொல்லி அனுப்பு. உனக்கு சேர்த்து மிஸ்டர் வல்லரசு, ஆர் கந்தசாமி யாரு? இந்தியாவில் இருக்கிற 10 பணக்காரர்கள் ஒருத்தர். அவர் கட்டுற வரிப்பணத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு மாசம் பட்ஜெட்டே போடலாம். அவரோட ஆதரவு இல்லாம தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சியும் நிலையான ஆட்சி பண்ண முடியாது. தமிழ்நாடு என்ன, அவர் மனசு வச்சா இந்தியாவில் ஒரே நாள்ல ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வர முடியும். இவ்வளவு ஏன், நமக்கே ஏதாவது பிரச்சனைனா அவட்ட தான் போய் நிக்கிறோம். அவரும் மனசு கோணாம அதை பண்ணி கொடுக்கிறாரே. இப்படிப்பட்ட செல்வாக்கோட இருக்கிற ஆர்கே சாமியை போய் தீவிரவாதிகளோட தொடர்பு விசாரணை அப்படி இப்படின்னு போனா நம்ம டிபார்ட்மெண்டோட மரியாதையே கெட்டு போயிடும். இப்ப மட்டும் மரியாதை இருக்கா என்ன? நம்ம டிபார்ட்மெண்ட பத்தி மக்கள் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் இருந்து கமிஷனர் வரைக்கும் ஒரே லஞ்சம். பிட்பாக்கெட்ல ஒருத்தன் பணத்தை பறி கொடுத்துட்டு அலறி அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா அவன் ஏதோ கோலக்குத்தம் பண்ண மாதிரி அவனை நிக்க வச்சு எந்த பஸ்ல எந்த ஏரியாவில எவ்வளவு பணம் முன் பாக்கெட்டா பின் பாக்கெட்டான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவனை தொலைச்சு எடுத்துட்டு அவங்கிட்டே சரி ஓடி போய் 10 டீ வாங்கிட்டு வா, 10 வடை வாங்கிட்டு வா, அப்படியே ஐயாவுக்கு 10 பான்பராக் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் சொல்ற ஏரியாவில பிட்பாக்கெட் அடிச்சவன் நம்ம சண்முகமா இருக்குமோ? இல்லையே, அவன் தான் இப்ப ஊருக்கு போயிட்டானே. ஓ, மாரிமுத்துவா இருக்குமோ? இப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க? யாரு எந்த ஏரியாவில பிட்பாக்கெட் அடிக்கிறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நாம பிடிச்சிருக்கோமா? பிடிக்கவே மாட்டோம். ஏன், அவங்க அடிச்ச பணத்துல நாமளும் பங்கு வாங்கிக்கிறோம்ல. தினமும் டிராபிக்ல ஆபீஸ் போற அவசரத்துல யாராவது மஞ்ச கோட்டை கொஞ்சம் தாண்டினா போதும், ஏதோ நாட்டோட எல்ல கோட்டை தாண்டின மாதிரி ஓரங்கட்டு. ஏய், ஆர்சி புக் இருக்கா, லைசன்ஸ் இருக்கா, வண்டியில ஹெட்லைட் இருக்கா, பெட்ரோல் இருக்கா, வீட்டுல காத்து இருக்கான்னு தீவிர விசாரணை. எதுக்கு, ரூல்ஸ காப்பாத்துறதுக்கா? கேவலம் அவங்கிட்ட இருக்க 5 பத்தை புடுங்கிறதுக்கு. கஞ்சா வைக்கிறவனுக்கும் சாராயம் காய்ச்சறவனுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜ மரியாதை. ஏதோ அரசியல் கட்சி கூட்டணி தொகுதி உடன்பாடு மாதிரி, நீ இந்த ஏரியாவில காய்ச்சிக்க, நீ அந்த ஏரியாவில காய்ச்சிக்கன்னு நீங்களே ஏரியாவை பிரிச்சு விட்டுட்டு அதுலயும் ஒரு தொகையை வாங்கிக்கிறீங்க. இந்த அசிங்கம் பத்தாதுன்னு பப்ளிக் பிளேஸ்ல பொதுமக்கள் வாழ்ற இடத்துல விபச்சாரம் நடத்துறானே, அவனை நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியுதா? கிட்ட போனா இங்க படுக்காத போலீஸ்கார யாருன்னு கேக்குறான். இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய பெரிய அதிகாரிங்க. நீ கஞ்சா விப்பையோ சாராயம் காய்ச்சியோ விபச்சாரம் நடத்தியோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. மாசம் 15 லட்சம் ரூபாய் மாமூல் வரும்னு சொல்லிடுறீங்க. நாம இப்படி நடந்துக்கிறனாலதான் அன்னைக்கு பிட்பாட்டி அடிச்சவன் இன்னைக்கு வீடு பூந்து கொள்ளை அடிக்கிறான், கஞ்சா கடத்துறவன் இன்னைக்கு ஆயுதம் கடத்துறான், விபச்சார விடுதி நடத்துறவன்லாம் இன்னைக்கு கட்சிக்கு தலைவனாயி நாட்டுக்கே தலைவலியா இருக்கான். ஏன், அன்னைக்கே நாம சட்டப்படி நடவடிக்கை எடுக்காதனாலதான். அரசாங்கம் அரசாங்கம் சொல்றமே, எது அரசாங்கம்? எம்பி, எம்எல்ஏ, மந்திரி இவங்க அரசாங்கம் இல்ல, மக்கள் தான் அரசாங்கம். அவங்க தான் நமக்கு முதலாளிங்க. நீ நான் அரசாங்க சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் வேலை பார்க்கிறோமோ வேலை பார்க்கலையோ, மாசம் மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறோம். அது எப்படி வருதுன்னு தெரியுமா? நாட்டுக்காக மக்கள் கஷ்டப்பட்டு கட்டுற வரி பணம் தான் அது. மாசம் மாசம் சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு வாட்ச்மேன் வைக்கிற மாதிரி நாட்டை பாதுகாக்க எல்லையில ராணுவ வீரர்களையும் எல்லைக்குள்ள நம்மளை நியமிச்சிருக்காங்க. நாம அவங்களுக்கு உண்மையா நடந்துக்கிறோமா? கார்கில்ல நடந்த போர்ல தான் கடமையை நிறைவேற்ற உயிரை விட்ட ராணுவ வீரர்களுக்காக இந்தியாவில் மூல முடுக்கல இருக்கிற 90 கோடி மக்களும் கண்ணீர் விட்டாங்க. அவங்களோட நல்வாழ்வுக்காக கோடிக்கணக்கான பணத்தை குட்டிக்கு வச்சாங்க. போலீஸ்காரன் செத்தானா ஒருத்தனாவது கண்ணீர் வடிக்கிறானா? தெரியாம தான் கேட்கிறேன், கண்ணீர் வடிக்கிறானா? எதிரி ஒளிஞ்சான் சந்தோஷப்படுறான். இந்த நிலைமை மாறணும், நமக்காகவும் கண்ணீர் வடிக்கணும். உங்கள் நண்பன் உங்கள் நண்பன் பேரளவில் இல்லாம செய்கையில காட்டணும். குற்றவாளி பிட்பாக்கெட் அடிக்கிறவன் இருந்தாலும் ஆர்கே சாமி மாதிரி பெரிய பிசினஸ் மேன் இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் இந்த மக்கள் மத்தியில நமக்கு மரியாதை கிடைக்கும். ஓகே, யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ சார். நான் ஏற்கனவே சொல்லல அவன் புத்திசாலின்னு.
நீயா இருந்தா சாட்சி கிடைச்ச உடனே தம்பட்ட அடிச்சிருப்ப. அவன் சைலண்டா காரியத்தை முடிச்சிட்டான். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? விட்டிக்கிறதுக்குள்ள அந்த வல்லரசுக்கு நானே என் கையால சமாதி கட்டா. சேகர் டாட் நான் பாத்துக்கிறேன். நீ போய் கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுப்போ. டேடி போமா. நெல்சன் சார் என் மகனை ஜாக்கிரதையா பாத்துக்க. ஓகே சார். சார் நீங்களும் ஒரு பத்து நாள் எங்கேயாவது வெளிநாட்டுல தங்கியிருந்தீங்கன்னா. பத்து நாள் இல்ல, பத்து வருஷம் ஆனாலும் வல்லரசு விட மாட்டான். போலீஸ் லாக்அப் அரெஸ்ட் கேஸ் எனக்கு என்னாலும் கவலை இல்லை. ஆனா என் மகனை மட்டும் தொட்டானா அது என்னால தாங்க முடியாது. அத்தனை போலீஸ்காரங்களாலே அவனை தடுத்து நிறுத்த முடியல. மந்திரிகளும் வல்லரசு பேரை கேட்ட உடனே ஒதுங்குறான். சைலண்டா நானே காரியத்தை முடிச்சிடுறேன். நாளைக்கே அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ண. அங்க ஏகப்பட்ட கூட்டம் வரும். அந்த கூட்டத்துக்குள்ள 100 ரவுடிகளை போடு. வல்லரசு என் கையில விளங்க மாட்டி என்னை கைது பண்ணி கொண்டு போனானா அவனை அடிச்சு கொள்ள சொல்லு. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, கூட்டத்தோட கூட்டமா கலந்து நிக்க. அவன் ஐயாவை அரெஸ்ட் பண்ணி வெளில கொண்டு வந்தானா அதே இடத்துல அவனை கண்டு துண்டுமா வெட்டி போட்டுங்க. ஐயா வல்லரசு வந்துட்டு இருக்கான். வரட்டையா. வல்லரசு நீ வருவேன்னு எனக்கு தெரியா, ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நான் நினைக்கல. இப்ப வந்தது லேட்டுன்னு நான் நினைக்கிறேன். வல்லரசு நீ மட்டும் கொஞ்சம் ஒத்து போனா உன்னை ராஜா மாதிரி பார்த்துப்பேன். நீ என் கூட வா, உன்னை மாமியார் வீட்டுல வச்சு மாப்பிள்ள மாதிரி கவனிக்கிறேன். என்னுடைய பலமே உன்ன மாதிரி வேகமான ஆபீசரை கைக்குள்ள போட்டுக்கிறதா. என்னோட பலமே உன்ன மாதிரி மோசமான ஆளுங்களை அடிச்சு நொறுக்கிறது தான். வேலைக்கு சேர்ந்த புதுசுல யூனிஃபார்ம் போட்ட ஜோர்ல இப்படி செலுத்துக்கிறது சகஜம்தான். ஆனா இத்தனை வருஷம் சர்வீஸுக்கு அப்புறம் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப தப்பு வல்லரசு. இந்த வல்லரசு தேசிய கொடி தவிர வேற யாருக்காகவும் எதுக்காகவும் தலை வணங்க மாட்டோம். என்ன அரெஸ்ட் பண்ண அதனுடைய பின்விளைவா உனக்கு என்ன ஆகும் ஒரு தடவை யோசிப்பார். உன்னை அரெஸ்ட் பண்ணாம விட்டா இந்த நாடு என்ன ஆகும்னு பல தடவை யோசிச்சு பார்த்து தான் வந்திருக்கேன். Yes, sir. Yes, sir. போட. என்ன வல்லரசு வளைச்சு போயிருக்கிற? போ. என் முன்னால ஒருத்தன் கை நீட்டி பேசுறதையே ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீ என்னடா என் கைலியே விளங்க மாட்டி வச்சிருக்க. நிச்சயம் உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. மரியாதை அந்த விலங்க அவுத்து விட்டுட்டு என்கிட்ட மன்னிப்பு கட்டு போயிரு. எங்க உயிரே போயாலும் எங்க ஐயா இங்க கூட்டி போக விட மாட்டோம். எங்க அத்தனை பேரை கொண்டு தான் எங்க ஐயா இங்க கூட்டிட்டே போக முடியும். போலீஸ் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இந்த மரடலுக்கு நாங்க ஒண்ணு பயப்பட மாட்டோம். எங்க ஒரு அடி முன்னாடி எடுத்து போய் பார்க்கலாம். மரியாதையே எல்லாரும் கலைஞ்சு போயிருங்க, இல்ல சுட்டு தள்ளிடுவேன். கையில துப்பாக்கி இருந்தா சொல்றீங்களா? எங்க சுடியா பார்க்கலாம். முதல்ல சுடியா நீயே. யாரும் சுட்டிருக்க அஞ்சு வர சுட்டிருக்க ஒரு அச்சுமா விட மாட்டேன். இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்.
இதுக்கு நான் பதில் சொல்ல வேணா, அவங்களே சொல்லுவாங்க. என்ன பாக்குற, எல்லாம் ஓன் டெக்னிக் தான். இந்த ஜனங்களுக்கு மத்தியில நீ நல்லவ மாதிரி 100 ரவுடிகளை நிறுத்தி வச்ச, நான் ரவுடிங்க மாதிரி 5 போலீஸ்காரங்களை நிறுத்தி வச்சேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் உன் வீட்டு வாட்ச்மேன் வச்சுக்க, இந்த வல்லரசிட்ட வச்சுக்காது. வணக்கம் மிஸ்டர் கண்ணன். அதுக்குள்ள என் பேரை மறந்துட்டீங்களா? என் பேர் கண்ணன் இல்ல, வல்லரசு. இந்த சிபிஐ சிதம்பரப்புல எது சொன்னாலும் அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அதை நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. ஆமா, இது என்ன புது வேஷம்? இது வேஷம் இல்ல சார், நிஜம். என் ஒரிஜினல் கிட்டப்பே இதுதான். இந்த சிபிஐ சிதம்பரம்புள்ள துப்பு துளக்கும் போது மட்டும்தான் சார் தப்பு தப்பா வேஷம் போடுவான். வேலை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் பழையபடி வேஷ்டி சட்டை தான். அப்படின்னா கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க தான் அந்த நல்லவர்னு கண்டுபிடிச்சிட்டேன். உங்க மாமனார் கடைசியா உங்களை கான்டாக்ட் பண்ணப்போ அவர் செல்ல ரெக்கார்டான உங்க செல் நம்பர், அவர் உடம்புல இருந்த புல்லட்டுக்கும் உங்க பர்சனல் ரிவால்வருக்கும் உள்ள தொடர்புன்னு ஏகப்பட்ட எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. ஆனா அதெல்லாம் நான் எரேஸ் பண்ணேன். ஏன்னா நடந்தது கொலை இல்ல சார், வார், யுத்தம். யுத்தத்துல கலந்துக்கிறவன் கொலை செய்ய முடியாது சார், அவன் தன் கடமையை தான் செய்யறான். இதை நான் சொல்ல, குருஷேத்திரத்துல அர்ஜுன் எனக்கு கண்ணன் சொன்னது. விருப்பு வெறுப்பு இல்லாம நடுநிலைமையோட ஒருத்தன் தான் கடமையை செஞ்சானா, அது அந்த கண்ணனே செஞ்ச மாதிரி. இப்ப புரிஞ்சுதுங்களா எதுக்கு நான் உங்களை கண்ணன் கூப்பிட்டேன்னு? உங்க நேர்மை, சின்சியரிட்டி எல்லாமே எனக்கு தெரியும் சார். நீங்க எது செஞ்சாலும் அதுல நியாயம் இருக்கும். உங்களுக்கு நான் மட்டும் இல்ல சார், இந்த நாடே தலைவனுங்க கடமைப்பட்டிருக்கு. நான் வரேன் சார். நான் சொல்றத கேளு. அவன் எல்லாத்தையும் கேட்டேனே, என் அப்பாவை கொண்டது யாருன்னு ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சுக்கிட்டு இருக்க. நீங்களே என் அப்பாவை கொண்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. அது வந்து தொட்டா இந்த இடத்துல நான் உயிரை விட்டுருவேன். ஒரு கொலைக்காரன் இருக்கிற வீட்டுல இனிமே நான் இருக்க மாட்டேன், இனிமே நான் இருக்க மாட்டேன், நான் இருக்க ஆர்கே சாமி என்ன தீவிரவாதியா பின்ன காந்தியவாதியா? ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதில் கிடையாது. பதில தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறதுக்கு பேரு கேள்வி கிடையாது. ஆர்கே சாமிக்கும் வாசிம் கானுக்கும் தொடர்பு இருக்குன்னு நிரூபிக்க முடியுமா? முடியும். அதுக்கு எந்த சாட்சியை செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? செட்டப் பண்றதுலாம் உங்கள மாதிரி ஆட்களோட வேலை. வார்த்தையை அளந்து பேசுங்க டிசி சார். வழக்க பத்தி மட்டும் பேசுங்க வக்கீல் சார். ஆர்டர், ஆர்டர். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் பேசுங்க. யுவர் ஆனர், இது சம்பந்தப்பட்ட சாட்சியை விசாரிக்கணும். எஸ் ப்ரொசீட். யுவர் ஆனர், என் சாட்சி வந்துகிட்டு இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எஸ் அக்ரீட். தேங்க்யூ சார்.
ரஹீம், பாண்டியா, முரளி, சார் அங்க போய் தேடி பார்த்தேன், அவங்க யாரையுமே காணோம். யுவர் ஆனர், எவ்வளவுதான் நேரம் எடுத்துக்கிட்டாலும் அவரால் சாட்சியை கொண்டாட முடியாது. என்ன அப்படிப்பட்ட சாட்சி எதுவுமே இல்லை. மிஸ்டர் வல்லரசு, சாட்சி எங்க? சாரி சார், ஆர் கே சாமி என்கின்ற திரு ஆர் கந்தசாமி அவர்களின் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த ஆதாரமோ சாட்சியோ நிரூபிக்கப்படாததால் அவரை நிரபராதி என்று கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். நீயே முடிவு பண்ணிக்க. நீங்க மட்டும் அவனை சரியான நேரத்தில் ஆஜர்படுத்திருந்தீங்கன்னா ஒரே நல்ல அந்த ஆர் கே சாமியோட தலையெழுத்தே மாறி இருந்திருக்கும். நீங்க மாறிட்டீங்களா? ஏய், கோர்ட்ல அவமானப்பட்டது நான் மட்டும் இல்லடா, இந்த நாட்டுக்காக எத்தனையோ பேர் சிந்தனை, ரத்தம், வேர்வை, தியாகம் எல்லாமே வீணா போச்சடா. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு என்னை பார்த்து ஏளனமா சொல்றான்டா. என்ன விலை கொடுத்தாலும் உங்களை வாங்க முடியாதுங்கிற நம்பிக்கை வேண்டாம், அவனை உங்கள்கிட்ட ஒப்படைச்ச அப்படி என்னதான் விலை கொடுத்தா? நான் சொல்றேன், நீங்க கேட்ட சாட்சியை நான் கொண்டாந்துட்டேன். என்
குழந்தைகளை விட்டுடுங்க. உங்களுக்கு நெஞ்சு கேக்குறேன், என் குழந்தைகளை விட்டுடுங்க. டேய் குழந்தைகளை விடுங்கடா. என்ன என்ன அப்பாவை காட்டி கொடுத்த என்ன போட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணதால தான் உங்க அப்பா பேர் என்ன சொல்லிட்டேன். என்ன கொண்டு என்ன பணத்துக்காக கொலை பண்ற நாயே? நீங்க இந்த நாட்டு மேல வச்சிருக்க பற்றையும் பாசத்தையும் பார்த்துதான் இவங்க போலீஸ் வேலைக்கே வந்தாங்க. உங்களுக்கு நாடுதான் முக்கியம், ஆனா இவங்களுக்கு நீங்களும் வேணும், உங்க குடும்பமும் வேணும். என்னமோ இவங்க சாட்சி இன்னைக்கு விட்டதுனால நீங்க தோத்து போயிட்டதா நினைக்கிறீங்க. நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் போராடுற நீங்க ஜெயிப்பீங்க, நிச்சயமா ஜெயிப்பீங்க. இந்த போராட்டத்தில் ஜெயிச்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது அப்பான்னு ஓடி வந்து கட்டுப்பிடிக்கிற குழந்தை இருக்கணும், வாங்கன்னு சொல்லி அரவணைக்கிற மனைவி இருக்கணும், எதுவுமே இல்லைன்னா. ஏற்கனவே இந்த போராட்டத்தினால மனைவியை பிரிஞ்சிருக்கீங்க, குழந்தைகளையும் இழந்துடக்கூடாதுங்கிறக்காகத்தான் அவங்க சாட்சியை விட்டாங்க. உங்க குழந்தையை காப்பாத்தினாங்கிற சந்தோஷத்தை விட உங்க வார்த்தையை காப்பாற்ற முடியலையேங்கிற வேதனையில தான் இவங்க ஊரு விட்டே போறாங்க. நவீன், நிஷா, பேர் சொல்லாதீங்க, இனிமே என் மூச்சிலே முடிக்காதீங்க. நானும் என் குழந்தைங்களும் நிம்மதியா இருக்கணும் நினைச்சீங்க, இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதீங்க. முடிஞ்ச உடனே ஒண்ணு பண்ணுங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விவாகரத்து பண்ணிடுங்க, பண்ணிடுங்க. அண்ணா என்ன பத்தி மட்டுமே குறை சொல்றீங்களே, அவர் லேட்டா வர்றத பத்தி சொல்லவே மாட்டேங்கிறீங்க. போலீஸ் உத்தியோகம் அப்படிதாமா இருக்கும், இருக்கணும்னு சட்டமா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கு வர சொன்னா அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து காத்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியாதாக்கும். யாரு ஒவ்வொரு ஒரு ட்ரைனிங் சென்டருக்கும் தேடி வந்து நீ என் பின்னாடி சுத்தனை தெரியாதாக்கும். நான் சுத்தினேன், நானா சுத்தினேன், பின்ன நானா சுத்தினேன், அப்போ நானா சுத்தினேன், அப்ப நானா சுத்தினேன், பின்ன உன் பின்னாடி நான் தான் சுத்தினேன். இல்ல இல்ல நான் தான் உங்க பின்னாடி சுத்தினதா வச்சுக்கோங்க. அவமானப்படுத்தி அவனை கொண்டு போய் நிக்க வச்சுட்டுமே அவன் நம்ம மேல கொலை வெறியோட இருப்பானேங்கிற நினைப்பு உனக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தா இப்படி என் கோட்டைக்குள்ள வந்து என் முன்னாலே நிப்பியா?
எனக்கு தெரிஞ்சு மரணத்தை தேடி வந்திருக்க மொத்த ஆள் நீதாயா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அங்கெங்க வெடிகுண்டு வெடிச்சு நாட்டையே சின்னாபின்னமாக்கிட்டு இருக்க ஒரு தேச துரோகியை சந்திக்க எந்த போலீஸ்காராவது பாதுகாப்பு இல்லாம வருவானா? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? பையன் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கும் போது அடுத்தவனை பத்தி பேசுற ஒரே தகப்ப நீதாயா? வல்லரசு, என்ன சொல்ற? மேல பாரு. இப்போ உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீ சமுதாயத்துல நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நீ தேச துரோகிங்கிற உண்மையை எந்த நிமிஷம் மக்களுக்கு தெரியப்படுத்துறனோ அதுக்கு அடுத்த நிமிஷமே உன்னை கொன்றுவேன். உன்னோட சாவு இந்த நாட்டில் இருக்க துரோகிகளுக்கெல்லாம் ஒரு பாடமாவும் பயமாவும் இருக்கணும். போலீஸ்காரங்க கிடையாது. எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யார் மேலயும் நம்பிக்கை இல்லாம அவனுக்கு தெரிஞ்ச பசங்களே கூட வச்சிருக்கான் வல்லரசு. எங்க டிபார்ட்மெண்ட்குள்ள அவங்களை கொண்டு வர ஏற்பாடு பண்ணிட்டான். நம்ம எட்வர்டு கூட அவனுக்கு பாதுகாப்புலதான் ரெடி வச்சிருந்தான். எட்வர்டு கணக்கு தீர்த்தப்பவே எவனுடைய கணக்கை தீர்த்திருக்கணும்? பின்னாடி சுத்திக்கிட்டு அவன் போட்டுக்க யூனிஃபார்மையை கிழிச்செறிஞ்சு அவனை நடுத்தருவுல நிக்க வச்சு அவமானப்படுத்தல இந்த ராஜசேகர். Go!
கால் தைகிம் பயப்படாத இங்க பாரு தைகிம் ஒண்ணும் இல்லப்பா தைகிம் சாரி சார் தம்பி வல்லரசு வல்லரசு நான் ஆர் கே சாமி பேசுற வல்லரசு. அந்த நாலு பேர் உனக்காக ரொம்ப சின்சியரா வேலை செஞ்சாங்களே, அவங்களுக்காக நீ போலீஸ் வேலைக்கு ஏற்பாடு பண்ண, உனக்காக நான் அவங்க ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஒருத்த மேல போயிட்டான், மத்த மூணு பேருக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ற. இதெல்லாம் நம்ம திட்டம் போட்டா நடக்குது இல்ல வல்லரசு? இல்ல இல்ல, தானா நடக்குது. வீதி எவனுக்கோ குறி வைக்கிறோம், எவனோ வந்து வளரான். நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறது நம்ம கையில் இல்ல வல்லரசு, அந்த சாமி கையில். சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த காம்ப்ளெக்ஸ் ஓனர். ஆமா, தீவிரவாதிகிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் வந்ததா? இல்ல சார், ஆனா ஒருத்த வெடிகுண்டோட உள்ள வந்தது நான் பார்த்தேன். அவன உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? ஓ எஸ், கண்டிப்பா அடையாளம் காட்ட முடியும் சார். இன்ஃபேக்ட் வந்து ஒரு லைட் கிரே டிஷர்ட்டும் அதுக்கு மேல ஒரு டார்க் கிரே வேஸ்ட் கோட்டும் போட்டிருந்தா சார் அவன். அவன் தான் சார். தள்ளுங்க, என் பையன் வரேன்னா இன்னும் காணும். வரல சார், என்ன ப்ராப்ளம் சார்? ஒரு நிமிஷம் சார், இப்ப உள்ள உடனே அவன் ஒரு தீவிரவாதி, அவன் உடம்புல பயங்கரமான வெடிமுண்டு கட்டிடுவான். சத்தம் போட்டு கல்யாண வீட்டுல குழப்பத்தை ஏற்படுத்திடாதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனை நான் பிடிச்சிடறேன். வெடிகுண்டா Oh!
இந்த கேஸ் எப்படி டீல் பண்றது? 1000 பேரை காப்பாத்த நடந்த முயற்சியில கிராஸ் ஃபயர் ஆயிடுச்சுன்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடுங்க. சார், பாம்ப ரிமூவ் பண்ணிட்டேன், அவன் தப்பிச்சு போயிட்டான். வெல் டன் வல்லர் சார். சரியான சமயத்துல ஆயிரக்கணக்கான உயிரை காப்பாத்தி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை சத்திட்டு வல்லர் சார். வெரி குட். இதெல்லாம் திட்டம்பட்ட நடக்குது இல்ல, அதுவா தானா நடக்குது? தீதி எவனுக்கோ குறி வைக்கிறோம், எவனோ வந்து விழுகிறான். நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் சாமி கையில இல்ல, மனுஷன் கையில தான் இருக்கு. சட்டத்தை மட்டுமல்ல, தேவைப்பட்ட சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளையும் போலீஸ்காரி யூஸ் பண்ணிக்கிறான். உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உங்களுக்கு தெரியுமா, பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்ட எனக்கு வசதி இல்லை. படிக்கிறதுக்காக பணத்தை திருடினேன், திருடினதுனாலே போலீஸ் ஸ்டேஷன்ல குற்றவாளியே நின்னேன். ஒருவேளை எனக்கு தண்டனை கிடைச்சிருந்தா நான் ஒரு திருடனாவோ கொலகாரனாவோ கொள்ளக்காரனாவோ மாறி என்னுடைய வாழ்க்கையை சின்னபின்னமா போயிருந்திருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சு என்னை மேல படிக்க வச்சு இன்னைக்கு சேஷாத்ரி எம்டெக் இன்ஜினியர்ன்ற உயர்ந்த அந்தஸ்தில் நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் வல்லரசு சார் தான். அவருக்காக இது என்ன, இன்னும் என்ன வேணா செய்வேன். ஆர்கே சாமி தீவிரவாதிகளுக்கு உடந்தையா இருக்கான், அவன் பையன் இந்த நாட்டையே தீவிரவாத நாடா மாத்திருவான். அதனாலதான் சட்டப்படி அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரண தண்டனையை திட்டம் போட்டு கொடுத்தேன். சரி, நீங்க போகலாம். சேஷாத்ரி சார், எதுக்கும் நீ கொஞ்சம் கவனமா இரு. ஓகே சார். இங்கதான் எதுக்காக வந்திருக்கேன்? யோ, யாரியா நீ? இன்ஜினியர் சேஷாத்ரியோட தோப்பனா? உன் பையன் இன்ஜினியர் இல்லையா? தீவிரவாதி, அவன் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். பையன் தீவிரவாதியா? என்ன சொல்றேன்? மிஸ்டர் சந்தோஷ் ராஜ், போங்க, போய் அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல, என் பையன் அப்படிப்பட்டவன் எனக்கு நன்னா தெரியும். அவன மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான். அவனை புத்தி போங்க. சேஷு போங்க. முன்னாடி
என் மகன் செத்த உடனே நான் எப்படி துடிச்சனும் அதே மாதிரி நீ இவனை நினைச்சு துடிக்கணும். இவன் அப்பா அம்மா காதலி எல்லாரும் இவனை இழந்து துடிக்கணும். உண்மை வெளி வர வரைக்கும் இவனை நான் உயிரோட விட மாட்டேன். இவனை நான் உயிரோட விடணும்னா நீ உள்ள போனோம், உள்ள இருக்கிற வாசிம் கான் வெளியே வரணும். இனிமே முடிவு பண்ண வேண்டியது நீ. எடுத்துட்டு வாங்க அவன. சந்தோஷமான வாழ்க்கை போயிருச்சு. நீ இழந்த சந்தோஷம் நம்ம விவகாரத்தினாலதான் திரும்ப வரும்னா அதுக்கு நான் தயாராயிட்டேன். விவகாரத்து பத்திரத்துல நான் கையெழுத்து போட்டேன். வாங்க. ஜென்மெடுத்தாலும் அவர் தான் உனக்கு புருஷனா வரணும். அவர் கட்டின தாலிதான் உன் கழுத்துல இருக்கணும். கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட தாலியை கைட்டு எறியறேன்னு சொல்றியடி. வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு சொல்றியே. உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியுமாடி? இருந்தாலும் வல்லரசு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பேச போறது ஜெகநாதன், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். திஸ் வில் பி டன். வசீம் கான் ஃபாரின் போறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே. இதுல உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு $100,000 இருக்கு. தேங்க்யூ. அப்ப நாங்க புறப்படுறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். என்னங்க இது அநியாயமா இருக்கு? எந்த நம்பிக்கையில வாசம்கான வெளியே கொண்டு வரதா சொன்னீங்க? நம்ம மாப்பிள்ள ஒண்ணும் உங்களை மாதிரி அயோக்கியங்களுக்கு தொலை போறவர் கிடையாது. பேசாம உங்க படத்தை திருப்பி கொடுத்துங்க. நாளைக்கு வெடியறதுக்குள்ள வாசிம் கான் வெளியே வரணும். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, வல்லரசே வந்தாலும் சரி, மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம சொல்லிட்டு தள்ளிடுவேன். உங்க அப்பா செத்த அன்னைக்கு நிச்சயமா உன் புருஷன் தான் அவரை கொண்டிருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மக தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, பணம் தான் முக்கியம்னு நினைச்சவரடி அப்பா. ஆனா உன் புருஷன் தன்னோட அவமானத்தை பத்தி கூட கவலைப்படாம உன்னோட சந்தோஷத்துக்காக நீ கேட்ட விவாகரத்து பத்திரத்தை வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போறாரு. உன் புருஷன் பண்ண கொலைக்கு அரசாங்கம் மரண தண்டனையே கொடுத்திருந்தாலும் அது ஒரு நிமிஷம் துடிப்பு தாண்டே. ஆனா நீ வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு துடிக்கிற அளவுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டேன்மா.
தப்புமா தப்பு தம்பி, என் பையனை பத்தி உங்களுக்கு நன்னாவே தெரியும். அவன் தீவிரவாதி இல்ல. போலீஸ்காரங்க உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு அடைச்சு சித்திரவதை பண்றாங்க. நாங்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், வாயே திறக்க மாட்டேங்கிறான். அப்ப நிலைமை நீங்களே போய் பாருங்க சார். சேஷாத்திரி நல்ல பண்ணி நீ சொன்னதுனால தானே என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்ச. அவ உன்னி ஏமாத்திட்டு என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் ஆகிட்டான். இப்ப உனக்கு சந்தோஷத்தானே? உயிரை பலியாக்கிடாத. உன் குடும்பத்துக்கு நீ வேணும். உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரிகளை நம்பித்தான் இந்த நாட்டுல தர்மமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த நாட்டுக்கு நீங்க வேணும். வேணாம்ப்பா, நான் எல்லா உண்மைகளையும் சொல்லி உன்னை வெளியே கொண்டு வந்துறேன். போலீஸ் வந்து கேட்டா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி. கலங்கறத என்னால பார்க்க முடியலையே. உங்களை கைது செய்யறது என்னால பார்க்க முடியாது. என் உயிரை வச்சுதான் உங்களை அவங்க தோக்கடிக்க நினைச்சாங்கன்னா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீங்க அந்த இன்ஜினியரை வச்சே வல்லரச தூக்கிட்டு வாசிம் கான வெளியே கொண்டு வந்துடலாம் நினைச்சேன். அவன் செத்துட்டான். இனி வல்லரசு சும்மா இருக்க மாட்டான். அவன் என்னை தேடி வர்றதுக்கு முன்னாடி நான் வாசிம் கானோட அந்த நாட்டை விட்டே போயிடணும். அது எப்படி சார் முடியும்? முடியும். இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் தூக்கி வைக்கிறேன். வாசிம் கான் அவங்களை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்க வைக்கிறேன்.
மணி நேரத்தில் நானே ஸ்பெஷல் செல்லுக்கு வருவேன். அவனை என்கிட்ட ஒப்படைக்கணும். நானும் வாசிம் கானும் பத்திரமா அந்த நாட்டை விட்டு வெளியே போகணும். என்ன ஏமாத்தி ஏதாவது புத்திசாலித்தனமா உங்க கவர்மெண்ட் செய்ய நினைச்சா இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிட்டி புற வெடிச்சு சதரும். வாசிம்கான விட பொதுமக்களோட உயிர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் சார். வாசிம்கான ரிலீஸ் பண்றது தவிர வேற வழி இல்லை. ஓகே, லெட்ஸ் கோ. நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது. வெளியிருந்து யாரு வந்தாலும் உள்ள அனுமதிக்க கூடாது. எஸ் சார். வா வல்லரசு, வா, ஜெயிக்க போறது நான் தான் சொன்னேல்ல. இப்ப நீயே கொண்டு போய் ஒப்படைக்க போற. நான் சந்தோஷமா வெளியே போக போறேன். தட் இஸ் வாசிம் கான். நான் இந்த நாட்டை விட்டு போனதும் இந்த நாடும் வல்லரசாக போறதில்லை. இந்த நாட்டில் இந்த வல்லரசும் இருக்க போறதில்லை. நான் ஜெயிச்சுட்டேன், நீ தோத்துட்டே. இப்பதான் நீ தோத்து போயிட்ட. உன்னை இது நாள் வரைக்கும் எதுக்காக உயிரோட விட்டு வச்சேன் தெரியுமா? ஆர்கே சாமிக்கும் உனக்கு இருக்கிற தொடர்பை நிரூபிக்கிறதுக்கு தான்டா. இன்னைக்கு அரசாங்கத்தை மிரட்டி ஆர்கே சாமி உன்னை விட சொன்னான். இப்ப அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கே சாமி ஒரு பயங்கரவாதி. இனிமே நீ எனக்கு தேவையில்லை. என்னைக்காவது என் நாடு வல்லரசு ஆகுங்கிற நம்பிக்கையில தான்டா எனக்கும் வல்லரசுன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த வல்லரசு உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் எங்க நாடு வல்லரசு ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது. தடுக்க நினைக்கிறவனும் உயிரோட இருக்க முடியாது.
வல்லரசு சார் உத்தரவு, யாரா இருந்தாலும் உள்ள அனுமதிக்க முடியாது. யூ ராஸ்கல், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, கம் ஃபாஸ்ட், ஓபன் தி நா. காந்தியா நடந்துக்கிறதும் சுபாஷ் சந்திர போஸா மாறுறதும் இனிமே நீ நடந்துக்கிறதா இருக்கு. வாசிம் கான பாதுகாக்க தான் உன்ன வச்சிருக்க, சுட்டு கொலை பண்ண இல்ல. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் இப்படி வெறி முடிச்சு அடைகிற? இவனை சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? உனக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? டிபார்ட்மெண்ட் பேரையே கெடுத்துட்டியே. நீ என்ன ஒரு போலீஸ் ஆபீசரா? இல்ல இல்ல, நான் போலீஸ்காரன் இல்ல, நான் ஒரு இந்தியன். இந்தியன், இந்த மண்ணுல பிறந்த சாதாரண மனுஷன். பெத்த தாயோட கற்ப சூரியாட வர மிருகத்தை கொள்றதுக்கு அப்பா கிட்டையும் தாத்தா கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும் ஒரு மகன் நடச்சானா, அவன் முகத்துல அந்த தாய காரி துப்புவா. என்ன பொறுத்த வரைக்கும் தாயும் ஒண்ணுதான், தாய் மண்ணும் ஒண்ணுதான். அதனாலதான் இவனை நான் சுட்டு கொன்னேன். இவனுக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேரையும் சுட்டு கொல்லுவேன். அந்த உரிமை எனக்கு இருக்கு. எனக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுல பிறந்த 90 கோடி மக்களுக்கு அது இருக்கு. அதை தடுக்கிற அதிகாரம் எவனுக்கும் கிடையாது. மிஸ்டர் வல்லரசு, உங்க ஃபீலிங்ஸ்ங்களால புரிஞ்சுக்க முடியுது. 12 மணிக்குள்ள இவனை உயிரோட ஒப்படைக்கலனா நம்ம சிட்டியை அழிச்சிருவேன். ஆர் கே சாமி மிரட்டி இருக்கிறான். சிட்டியில ஓடுற ஏதோ ஒரு பஸ்ல பாம்பு வச்சிருக்கானா? இப்ப எப்படி மிரட்டலுக்கு பயப்படுறவன் போலீஸ்காரன் இல்ல சார். இந்த மாதிரி சவால சமாளிக்கிறவன் தான் போலீஸ்காரன். ஹலோ சார், நான் சிட்டி பேசுறேன். வாசிம் கான வல்லரசு ஷூட் பண்ணிட்டான். உங்க பிளான் எல்லாம் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஹே,
சொல்றா, எந்த பஸ்லடா பாம் வச்சிருக்கீங்க சொல்றா? எந்த பஸ்லன்னு தெரியாது, ஆனா வச்சது யாருன்னு தெரியும். அவன் எங்க இருக்கா? ஹோட்டல் பாண்டியன் ரூம் 302. உடனே அவன் அரெஸ்ட் பண்ணு. ஓகே சார். பஸ்ல பாம்பு இருக்கிற விஷயத்தை சொல்லி முதல்ல எல்லா பஸ்ஸையும் ஸ்டாப் பண்ணணும். இந்த நியூஸ் மக்களுக்கு தெரிஞ்சா பெரிய கொந்தளிப்பு ஆயிரும். அப்புறம் எப்படி பஸ் நிறுத்துறது? நிறுத்தி காட்டுறேன். நாங்க எவ்வளவு விசாரிச்சு பார்த்தோம், அவன் திரும்ப திரும்ப ஒரே பதில் சொல்லிட்டு வடமொழி டெப்போல வச்சு சொல்றான். பேசுறேன். அந்த பஸ் நம்பர் என்ன? ரோஜிபாய் ஜி. அந்த பஸ் இப்ப அங்க இருக்கா? லைன்ல போயிருக்கு சார். என்ன போயிருச்சா? இப்ப எங்க இருக்கும்? காலையில 5 மணிக்கு பூந்தமல்லி இருந்து புறப்படும் சார். 7 மணிக்கு அண்ணாச்சர் இருக்கும், 9 மணிக்கு பூந்தமல்லி, 11 மணிக்கு அண்ணாச்சர் இருக்கும் சார். இப்ப பஸ் ஸ்டேக் கிடக்குறதுனால அனிமா மாட்டோட நிக்க நினைக்கிறேன் சார். நீங்க பாம்ப ஸ்குவாட் ரெடி பண்ணி வைங்க, நான் பஸ்ஸை கண்டுபிடிச்சா உடனே உங்களுக்கு தகவல் சொல்லிட போறேன். ஓகே. எல்லாரும் ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க சீக்கிரம். சார் நான் ரெடி சார். கமான் இங்கதான், கமான். யார் நீங்க? வல்லரசு. எனக்கு தெரியும் 10,000 பேர் செத்து சிட்டி புற அழியறதை நீ பார்க்கணும். அடிச்சு உயிரோட கொண்டு வாங்கடா.